ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிகில். ஜிகில்னா என்ன, ஏன் ஜிகில் யூஸ் பண்ணோம், எதுக்கு யூஸ் பண்ணணும், ஜிகில் யூஸ் பண்ணால் என்ன யூஸு, எந்தெந்த இடத்துல ஜிகில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்ஃபெக்ட் வீடியோ தான் இதை நாம் பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஜிகிலை பற்றி வீடியோ போகிறேன்னா, நிறையா பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நின்றுட்டே எண்ணியை சுடுவாங்க. அது மாதிரி வந்துட்டு நின்றுட்டு சுடக்கூடாது. ஜிகில் பண்ணி சுட்டால் நம்ம எனிமையை ஈஸியாக நாக்குச்சிடலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஜிகிலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு தோணுச்சு. அதுதான் மேக் பண்ணிட்டுருக்கேன். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஜிகிலில் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் பாயிண்ட் ஒன், ஃபஸ்ட் வந்துட்டு உங்கள் லெஃப்ட் ஃபிங்கர் ஜாய்ஸ்டிக், அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜிகிலோட முக்கியமான ஒரு இது. அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ குட்டிஸாக வைக்கிறீங்களோ, அதாவது லெஃப்ட் ஃபிங்கர் ஜாய்ஸ்டிக் இது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக் தான். இந்த ஜாய்ஸ்டிக் நீங்கள் எவ்வளோ குட்டிஸாக வச்சுருக்கீங்களோ, உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா பெருசாக இருந்துச்சுன்னா உங்களால் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக வச்சு காட்டுறேன், ஹண்ட்ரட் வச்சு ஜிகில் பண்ணி காட்டுறேன். ஜிகில்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஜிகில்னா லெஃப்ட்டு ரைட்டு இப்படி மூவ் பண்ணுறது தான் ஜிகிலு. பெருசாக இருந்துச்சுன்னா உங்களோட மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்படின்றதுனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஜாய்ஸ்டிக் சைஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டிஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. நான் என்னுடைய சைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 70 to 75 என்னுடைய எக்ஸாக்ட் சைஸு. அதாவது ஃபஸ்ட்டு உங்கள் தம்புக்கு கரெக்டாக எங்கே சூட் ஆகுட்டோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் இந்த ஜாய்ஸ்டிக் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வாங்க, ஜிகிலில் வந்துட்டு முக்கியமானது ஜாய்ஸ்டிக் பிளேஸ்மெண்ட். இந்த பிளேஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகில் ஏன் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஜிகில் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளோஸ் ரேஞ்சில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரே இடத்துல இப்படி நின்று சுட்டோம்னா, எனிமி வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு புல்லட்டை கனெக்ட் பண்ணி அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக நாக் ஆகிடலாம். அதுவும் இல்லாமல் ஏ மசிட் வந்துட்டு ஆனில் இருக்கும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் படுற புல்லட் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் வந்துட்டு ஹெட்டில் வந்துட்டு கனெக்ட் ஆக அதிக வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணி சுட்டிங்கன்னா அப்போ வந்துட்டு ஏஎம்எஸ்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட பாடிக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிற ஆமோஸோட புல்லட்டோட வந்துட்டு ஸ்பீடை வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும். அப்போ டேமேஜ் கம்மியாகுவீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஜிகிலை யூஸ் பண்ண சொல்கிறேன். ஜிகில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த இடம்னு பார்த்திங்கன்னா க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்ஸ். க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எனிமி வந்துட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ளோஸில் வந்துட்டான் அப்படின்னும்போது நீங்கள் நின்று இப்படி ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா, அவன் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஈஸியாக அவங்கள நாக்கு வச்சுட்டு போயிடுவான். அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜிகிலை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். ஜிகில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது நான் பண்ணுறேன் பாருங்கள், இப்படி வந்துட்டு சுட்டுக்குனே வந்துட்டு இப்படி வந்துட்டு பேக் ஜிகில் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா வந்துட்டு எனிமே ஈஸியாக நாக்கு வச்சிடலாம் நீங்கள். ஆனால் அதில் வந்துட்டு மெயின் பாயிண்ட் வந்துட்டு உங்களோட கிராஸ்ஹேர் பிளேஸ்மெண்ட். அதாவது உங்களோட கிராஸ்ஹேர் ஜிகில் பண்ணும்போது உங்களோட கிராஸ்ஹேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனிமி மேலேயே இருக்கணும். அது வந்துட்டு முக்கியமாக இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த ஜிகிலுக்கான ப்ராக்டிஸ் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்துருங்க. இந்த எக்ஸாக்ட் குவஸ்டனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இட்போர்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்போர்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா இட்போர்டில் வந்துட்டு சென்டர் ஆஃப் இதில் கிராஸ்ஹேர் பிளேஸ் பண்ணிட்டு கிராஸ்ஹேர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் இப்படி மெதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சம் போக போக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், என்னுடைய மூமெண்ட் வந்துட்டு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் எனிமி வியூ ஆஃப் பாயிண்ட் வியூவிலேருந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஃபாஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணி சொல்லுங்க. இவன் வேறு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். டே போடா அடா பாவி, ம் போயிட்டான். டே யூசுப்பையிலே போடா. பார்த்திங்கன்னா அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஜிகில் வந்துட்டு நீங்கள் ஒரு வாரம் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்க, எல்லா ஆமாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஹிட்போர்டில் மட்டும்தான் படணும். அதுவும் இல்லாமல் ஜிகில் பண்ணிக்கிட்டே பேக் வந்து ஜிகில் பண்ணுங்கள். முன்னாடி எனிமிக்கு ரொம்ப க்ளோஸாக போயிடாதீங்க. அப்போ வந்துட்டு உங்களை வந்துட்டு ஈஸியாக நாக்கு வச்சுருவான். இந்த போர்டுக்குள்ளே தான் விழணும் ஜிகில். ரொம்ப போகாதீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு க்ளோஸ் ரேஞ்சிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக நாக்கு வச்சிடலாம். இந்த மூமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஜிகில கற்றுக்கலாம். இந்த ஜிகில் மூமெண்ட் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு 7 days நீங்கள் இந்த இட்போர்டு பண்ணிட்டு பார்த்திங்கன்னா
இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். சரி கைஸ், இந்த பைத்தியம் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜிகிலை வந்துட்டு கற்றுக்கலாம். இன்னொன்று அடுத்தது வந்துட்டு ஜிகில், நீங்கள் அடுத்த ப்ராக்டிஸ் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆப்ஜெக்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி மூவ் பண்ணிட்டு இந்த ஹிட் போர்டு எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் இடித்து தள்ளணும். இந்த ப்ராக்டிஸும் இதையும் டெய்லி வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட வந்துட்டு ஜிகில் மூமெண்ட் வந்துட்டு ஈஸியாக பர்ஃபெக்டாக கற்றுக்கலாம். இதை சொல்லணுன்னு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இதில் வந்துட்டு இந்த வீடியோ மேக் பண்ணும்போது இந்த ஒரு பைத்தியம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ட்ரைனிங் மூமெண்ட்டாக இது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் மறந்துடுங்க. பார்த்திங்கன்னா ட்ரைனிங் மோட் யூஸ் பண்ணுங்கள். ட்ரைனிங் மோட் யூஸ் பண்ணால் தான் எக்கச்சக்க வந்துட்டு கற்றுக்க முடியும். இதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். பை பை கைஸ், இன்னொரு வீடியோ கைரோவோட வீடியோவில் நெக்ஸ்ட் வந்துட்டு கைரோவை பற்றி ஃபுல் வீடியோ போடுறேன். அதை பற்றி வந்துட்டு அதில் வந்துட்டு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்துட்டு ராயல் பாஸ் கிவ் அவே வீக்லி இருக்குது. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ராயல் பாஸ் கிவ் அவே கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்.